ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானில் வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டேஷன் 4ல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மந்த்துக்கான ஆஃபர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி போயிடுச்சு. இப்போ ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆஃபர்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து பெனிஃபிட்டாக நமக்கு இருக்குன்றதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு இருக்குதுன்னு முதல் பார்த்துக்குவோம். எப்பயுமே இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எப்பயுமே அது இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஆஃபர்ஸோடையும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லைட் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் கேமு. இது வந்து டெஸ்டினி 2 இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் இது கேம் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட்டிங் பேஸாக தான் வரும், ஸ்பேஸில் இருக்க மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நமக்கு பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெம்பர்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். அது இருந்துச்சுனா நீங்களால் மல்டி பிளேயராக கண்டக்ட் பண்ணி இதை விளாட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேம். இது நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சீப்பாகவும் கிடைக்கும் இந்த கேம். இது எவ்வளோக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முதல் கண்டக்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுட்டு அப்புறம் ஓரியண்டாக உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரைசன் ஃபார்பிடன் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த கேமு. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ரிபிள் ஏ கேமு. ஆக்சுவலாக அது சொல்லப்போனால் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமுன்னு கூட. சேவ் அப் டு 43% போட்டிருக்காங்க. என்ன அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் லெஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ஈஸ்டர் சேல்னு சொல்லிட்டு 75%. இது வந்து இந்த கிறிஸ்மஸ் டயத்துலலாம் அந்த கிறிஸ்டியன்ஸுக்கெலாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன்ட்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கண்டக்ட் பண்ண ஒரு ஆஃபர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்தந்த டயத்தில் என்னென்ன ஆஃபர்ஸ் எந்தெந்த செலிப்ரேஷன் வருதோ அது தகுந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேவ் 33% சொல்லிவிட்டு இந்த லைட் ஃபால் என்னென்னு பார்த்தோம். டெஸ்டினி 2 இது வந்து பார்த்திங்கன்னா 2176 போட்டிருக்காங்க. அதாவது 139.7 GB, அதாவது 140 GB கிட்ட இருக்குது. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினி 2 இருக்கக்கூடிய எல்லா விதமான கம்ப்ளீட் அத்தாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேம்ஸும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த அளவுக்கு ரேட்டு வந்து கொடுத்து வாங்கினோமான்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளேயராக இருக்கீங்க, தயவுசெய்து விளாட்றீங்க, நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி மல்டிப்ளேயரில் நிறைய ஆன்லைன் கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கேமு, கலெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த தடவை ஆஃபர் வந்து நல்லா போட்டிருக்காங்க. பட் இது பண்டல் பேக்காக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவராக தான் ப்ரைஸ் இருக்க மாதிரி இருக்குது. ரியாலிட்டியே சொல்லணும், அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து சேவ் அப் டு 43% வந்து ஹரிசன் பர்பிடன் வெஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் கேம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேம் தான் அது. இது வந்து நமக்கு என்ன ஆஃபர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, 2279 ரூபா. நீங்கள் டிஸ்க்கு வாங்கினாலே 2300 ரூபா சம்திங் தான் வருது. பட் அது ரெண்டு அது சேம் தான், சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் டிஜிட்டலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இதில் கிடைக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபுல் கேம் உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் PS4ல. அடுத்து அரைசன் பர்பிடன் வெஸ்ட்டு PS5 டிஜிட்டல் அப்கிரேடு, நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். PS4 கேமை PS5ல நீங்கள் விளாடுறதுக்கு அப்கிரேடு பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாதுன்றிருக்காங்க. மித்தபடி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. நியூ டேஞ்சர்ஸ் எனிமீஸு, நியூ மிஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன் தான், இது வந்து நமக்கு டீலக்ஸ் பேக் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கேம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2279 ரூபாய்க்கு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். சில பேர் டிஸ்கில் ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அது வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம ஈஸ்டர் சேலை பார்த்துருவோம். ஈஸ்டர் சேல் தான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம், அதனால் இதை நம்ம பார்த்துருவோம். இதுக்காண்டி தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் தரமாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஃபா, அந்த NPK இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸை கண்டக்ட் பண்ணிக்கோங்க. 1199 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் கேம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டெஸ்டினி போயிட்டுருக்கு. இதிலே பாருங்கன்னா அரிசன் பர்பிடன் வெஸ்ட்டு டிஜிட்டல் எடிஷன் பண்டல் பேக் வந்து 3695 ரூபா. இந்த ரேட்டுக்கு இந்த கேமை ஒர்த்து வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து தாராளமாக இந்த கேம் வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் டீலக்ஸ் எடிஷன்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5599, இப்போ 3696.95 கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப ஒரு தரமான கேம் தான், நல்லாயிருக்கும் இந்த கேமு. இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னொரு 1000 ரூபா 2000 ரூபா கம்மி பண்ணுறப்ப வாங்கிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் 1000 ரூபா கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து மைஸ் மொரலஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த 1000999 தான் உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் இறக்கவே இல்லை ரேட்டை, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நான் இது வந்து டிஸ்கே வந்து 1680 ரூபாய்க்கு சம்திங் தான் வாங்கினேன். ஆனால் நல்ல கேம், தரமான கேமு, இந்த ரேட்டுக்கு நம்ம பை பண்ணுறதுக்கு ஒருத்தான கேம் தான்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த விச்சர் த்ரீ ஒயில் ஹண்ட்டு. இந்த கேம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி வெப்சீரிஸ் நிறையவே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஓப்பன் வேர்ல்டு கேமு. இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் லெவலில் ஓரளவுக்கு ஒரு மாதிரி கார்ட்டூனிஸாக இருந்தாலுமே, பட் கதையிலையும் சரி கேமில் விளாட்றக்கூடிய அந்த கேம் பிளே வாழ்த்துறோலையும் சரி பயங்கர லாங்காக இருக்கும், பயங்கர ஸ்டோரி சூப்பராக இருக்கும். பட் 18+ கண்டென்ட் அடிக்கடி இடையில வரும். சின்ன பசங்க 18 வயசு கீழே இருக்க பசங்க விளையாடுறதுக்கு இது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். பட் தரமான கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். டிஎல்சி நிறையாவே வரும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டயிங் லைட்டு ஸ்டே ஹியூமன். டயிங் லைட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹாரர் ஜாம்பி கேம் தான் அது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பர்சனில் தான் விளாட கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஜாம்பிஸை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு பில்டிங்ஸாக தவி போகிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும், யாருக்காவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பர்சனில் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பட் 1000999 நீங்கள் வாங்கணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கம்மி பண்ணி வாங்குறது கொஞ்சம் நல்ல ஒர்த்தான கேமு. பட் கேம் ரீசெண்டான டேஸில் தான் வந்திருக்கனால இந்த அளவுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்குறது தப்பு கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராயின்ற கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அந்த டயத்தில். பட் ரொம்ப ரொம்ப சின்ன கேமு, அதனால் இது யோசித்துக்குங்க, யோசித்துட்டு வாங்குறதுக்கு பாருங்கள். எனக்கு ரெக்கமெண்டட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், அது கொஞ்சம் போர் அடிக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் RDR, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன். இந்த கேம் 2 தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேமே நமக்கு 1320 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து நீங்கள் 4000 ரூபாய்க்கே வாங்கினாலும் இந்த கேம் ஒர்த்து தான். நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த கேம் போர் அடிக்காது, ஒன்றுமே செய்யாது. எத்தனை தடவை நீங்கள் ப்ளே பண்ணாலுமே இந்த கேமில் இருக்கக்கூடிய மேசிவான அந்த கிராஃபிக்ஸும் அதில் இருக்கக்கூடிய அந்த கன் ஸ்டைலும் அந்த கௌபாயில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான கேம் ப்ளே வாழ்த்துறவும் சூப்பராகவே இருக்கும். சூப்பராக இருக்கும்னா பயங்கரமாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிசியில் PS4, PS5 வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் ரெட் ரிடெம்ப்ஷன் ஆன்லைன் சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. என்ன நம்ம நேரில் வந்து ஸ்டோரி வைஸில் என்னென்ன பண்ணுறோம், அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஃபுட் கொடுக்கறது, ஃபுட்லேருந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஷேவ் பண்ணுறது, முடி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தான் நார்மல் ஹியூமனுக்கு என்ன நடக்குமோ அதையே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரிடெம்ப்ஷன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் வந்து உங்களுக்கு சேர்ந்து விளாட்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் கொடுப்பாங்க, அதை போய் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைக் பண்ணி விளாட்றாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த RDR இருக்கக்கூடிய இந்த ஃபுல் கேமை நீங்கள் தயவு செய்து தாராளமாக வாங்கலாம். இந்த 1320 ரூபாய்க்கு இது வந்து சூப்பரான கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெக்கமெண்டேஷன் தான் அது. அடுத்து அதாவது ரெக்கமெண்டில் நீங்கள் விளாடலான்னு சொல்கிற அளவுக்கு அது ஒர்த்தான கேம். ஏன்னா நான் சொல்கிற கேம்லாம் மோஸ்ட்லி நான் விளாண்டுருப்பேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் நான். அடுத்து அசாசின்ஸ் க்ரீடு வால்ஹாலா வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் எடிஷன். நான் வந்து பண்டலாக வாங்கினப்ப நான் வந்து நார்மல் தான் வாங்கினேன். எப்படின்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன டிஎல்சி பேக்கோடு சேர்த்து வந்து நான் டிஸ்காக தான் வாங்கினேன். 3300 ரூபாய்க்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்டல் பேக்கு 1847 ரூபா. நான் வாங்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக் நான் வாங்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வாங்குறதுக்கு ஒருத்தான பேக்கு, 67% ஆஃபர். இது அசாசின்ஸ் கீடு வால்ஹாலா டவுன் ஆஃப் த ராக்னராக்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது தனியாக இது தனியாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எக்ஸ் எடிஷன்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ஸோட டிஎல்சி வந்து ஆட் ஆகிருக்கும், அதாவது இந்த கேமோட டிஎல்சி ஆட் ஆகிருக்கும். PS5 விளாண்டுக்கலாம், PS4 நீங்கள் அப்கிரேட் பண்ணி விளாண்டுக்கலாம். பண்டல் பேக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு கேம் வரும், கேமோட ப்ளஸ் வந்து இந்த டவுன் ஆஃப் த ராக்னராக்னு சொல்லிட்டு என்ன டிஎல்சி உங்களுக்கு ஆட் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பண்டல் பேக்கு. மித்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டீலக்ஸ் பேக் வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் அல்டிமேட் சர்வைவல் எடிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்ன்றது ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான் அது. ஆன்லைனில் சூப்பராகவே இருக்கும் அந்த கேம், தரமாக இருக்கும். டைனோசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சிட்டியை, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு மல்டிப்ளேயர் விளாட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிஃபு பார்க்க போகிறோம். இந்த கேமை நான் ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேம் இது வரைக்கும் முன்னாடி சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த கேம் ஆஃபரில் இப்போ போட்டிருந்தாலும் நான் இப்போ இந்த கேமை வாங்க போகிறேன், 549 ரூபாய்க்கு வாங்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா டீலக்ஸ் எடிஷன் பண்டல் பேக்குது. ஏன் இந்த நான் கேமை வாங்குறேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ரொம்ப சின்ன கேம் தான் இது. ஆக்சுவலாக மற்ற கேம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு ஒரு அடிபடுது அப்படின்னா அவனுக்கு வந்து ரீஜென்ரேஷன் பவர் இருந்தால் ஆகும், சில சமயம் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைஃபை தேடி கண்டுபிடிச்சி போடுவோம். அப்புறம் சப்போஸ் அவன் இறந்துட்டாலும் திருப்பி அந்த இடத்துலேருந்தே அவனுக்கு வர மாதிரி இருக்கும், இல்லை சேவ் பண்ண இடத்துலேருந்து நமக்கு வரும், இல்லை செக் பாயிண்ட்லேருந்து வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பார்த்துருப்பீங்க. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை தடவை சாகுறீங்களோ, ஒரு தடவை செத்தா உங்களுக்கு ஒரு வயசு இறங்கும், ரெண்டு தடவை செத்தா ரெண்டு வயசு சாரி ஏறும் இறங்கும்ட்டேன். அதாவது இப்போ ஒரு 10 வயசில் நீங்கள் ஃபைட் ஒரு 25 வயசில் ஃபைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுற இடத்துல இறந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது 26 வயசு. அப்படியே ஒவ்வொரு தடவை சாகும்போது வயசு ஏறிக்கிட்டே போகும், வயசு ஏற ஏற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகும். பட் ஃபைட்டிங்கில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காது, பவர்ஸ் அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பீட் பண்ணிட்டு போக போக உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வயசு கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோட இந்த கான்செப்டே இந்த கேமோட. ஆனால் பட் இது வந்து ஃபைட்டிங் கேம், இது ஒரு குங்ஃபு கேம் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 549 ரூபாய்க்கு இது வந்து நல்ல தரமான பேக். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டீலக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க, நல்ல விஷயம், டீலக்ஸ் எடிஷன் அப்கிரேடுன்னு போட்டிருக்காங்க. ஓ பண்டலாக தாங்க கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபார் க்ரை 6 ஸ்டாண்டர்ட் எடிஷன் 999 ரூபா, வாங்கலாம், நல்ல ரேட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் க்ரை 6 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரும் இருக்குது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது யாரா எடிஷன் சொல்லிட்டு கொடுத்தாங்க, இது வந்து ஆக்சுவலாக டிஸ்க் ப்ரைஸே வந்து 2300 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது 999 ஒருத்துங்க, ஆனால் பட் இந்த 2999 ரூபாய்க்கு ஒருத்து கிடையாது. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 2300 ரூபாய்க்கிட்ட தான் வரும், அதனால் பார்த்து யோசித்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான கேம்ஸை மட்டும் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைடர் ரிபப்ளிக், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலே வாங்கிக்கலாம், நீங்கள் PS4 PS5 எடிஷனே வாங்கிக்கோங்க. அதாவது PS4 வாங்குறீங்கன்னா PS5 அப்கிரேட் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி வாங்குங்க. இது வந்து பண்டல் பேக் தான், பண்டல்னால் அந்த ரெண்டும் அப்கிரேட் பண்ணிக்கிற விஷயத்தை தான் கொடுத்துருப்பான், ஒரே ஒரு சின்ன கூப்பன் மாதிரி ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மல்டி பிளேயரில் இருக்கக்கூடிய சூப்பரான கேம், இது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டாக நீங்கள் விளாடணும்னு நினைக்கிறீங்க. இந்த PS2 இருக்கக்கூடிய ரம்பிள் ரேஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டவுனல் டாமினேஷன், இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அசாசின்ஸ் க்ரீடு டிஎல்எக்ஸ் எடிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 1312 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 4000 ரூபாய்க்கு போட்டால் கூட ஒருத்து தான். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருக்கலாம், பட் போக போக விளாட விளாட உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து மிஸ்டிக் கிரியேச்சர் நிறையவே இருக்குது, மெடிசா சைக்ளப்ஸு இந்த மாதிரியான ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது அசாசின்ஸ் க்ரீடு மாதிரி தான் இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு இடையில அந்த ஹிடன் பிளேட்ஸ் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பேர் ஸ்பியர் மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களோட சூட்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு சூப்பராக நீங்கள் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான கேமு. அடுத்து பார்த்திங்கன்னா மாடல் கம்பட் அல்டிமேட் எடிஷன் 11 பை, இது வந்து என்கிட்ட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1499 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் டிஸ்க் பேக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக 749 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும், ஸ்டோரி பேஸ் கேமு, அது இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே வெசஸ் ஃபைட் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது அசாசின்ஸ் கிரீடு ஒடிசையில் கோல்டு எடிஷன், அங்கே சொன்னது தான், கோல்டு எடிஷன் என்ன வாங்கிக்கோங்க, என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை தெரிஞ்சுக்குங்க. உள்ளே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கனாலே என்னென்னா 1312 ரூபாய்க்கும் 1799 ரூபாய்க்கும் என்ன வித்தியாசன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இடையில ஒரு சின்ன டிஎல்சிஸ் வந்து மிஸ் ஆகும், ஒரு சில தடவை டிஎல்சி ஆட் ஆகும், அந்த மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஈவில் வெஸ்ட்டு. ஈவில் வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2624 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, 25% ஆஃபரில். இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா நான் சூப்பரான கேம் தான் அது. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட அந்த காட் ஆஃப் வாரை அப்படியே நமக்கு வந்து கொண்டு வரா மாதிரி விஷயங்களாக இருக்கும், பட் அதே ஸ்டைலில் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பையரு இந்த மாதிரி உல்ஃபு இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஹாரர் கேம் தான் அது. இது ஓப்பன் வேல்டானு எனக்கு தெரியல, பட் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு டைம் வந்து நான் டெமோ மட்டும் ப்ளே பண்ணேன், நல்லாவே இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது ரொம்பவே சின்ன கேம் தான், ஒரு எனக்கு தெரிஞ்சு 6 to 8 hoursக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வர எல்லா கேம்ஸுமே ரொம்ப லாங் ப்ளே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் தெரியல. அடுத்து கிராண்ட் டிஃப்ட் ஆட்டோ த ட்ரையாலஜி, இந்த ட்ரையாலஜி டெஃபினேட்டிவ் எடிஷன் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நமக்கு கிராண்ட் டிஃப்ட் ஆட்டோவில் GTA ஒன் சான் அட்ரஸ்ஸு, வை சிட்டி, லிபர்ட்டி சிட்டின்னு சொல்லிட்டு மூணு வந்துச்சு. இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 1080p கொடுத்துருக்காங்க. இது மற்றபடி பெரிய விஷயம்லாம் கிடையாது, சேம் அதே கேம் தான், PS5லேயும் விளாட முடியும், PS4லேயும் விளாட முடியும்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது குவாரின்றது தெரியும், மல்டிப்ளேயர் கேமு, இது ஒரு கில்லர் கே சைக்கோ கில்லர் கேம்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் க்ரீடில் ஆர்ஜின்ஸ் நல்ல கேம் ஆஃபரில் போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணுங்கள். பட் ஆர்ஜின்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, அதனால் அதை பற்றி பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை. அடுத்து பாடல் அண்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேமை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டிகான் பிரேக் பாயிண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இது வந்து நான் வாங்கினப்போ கோல்டு எடிஷன் தான் வாங்கினேன், நல்ல கேம் அது. மல்டிப்ளேயர் விளாட்றதுக்கும் சிங்கிளாக போய் நீங்கள் கேம்பெயினாக முடிக்கிறதுக்கும் சூப்பர் கேமு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கேம்ஸை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தது எல்டர் ஸ்க்ரால் 5, ஸ்கைரிம்,
அதாவது பார்த்தீங்கன்னா அனிவர்சரி எடிஷன் சொல்லிட்டு இது கிடச்சதுன்னா தயவுசெய்து வாங்கிடுங்க, நல்லாயிருக்கும் இந்த கேமு. இது ஃபஸ்ட்டு பர்சன் கேம். இது வாட்ச் டாக் லீஜியன் வந்து நான் ஏன் சொல்லலாம் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதுக்காண்டி சொல்லலை நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவ்வளோதாங்க. ஒரு சில நல்ல கேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனில் இருக்கக்கூடிய மூணு கேம்ஸுமே உங்களுக்கு ஒரே டிஸ்கவு ஒரே டிஜிட்டலாக வந்துடும். இது வந்து பண்டல் பேக்கு 699 ரூபாய்க்கு ரொம்ப 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 சூப்பரான ஒர்த்தபுளான ப்ரைஸ் தான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்று பேட்மேன்ஸ் ஆர்காம் நைட்டு, அதுக்கப்புறம் ஆர்காம் அஸ்லீமு, அதுக்கு ஆர்காம் சிட்டின்னு சொல்லிட்டு மூணுமே வந்துடும் உங்களுக்கு. மூணு கேமுமே சேர்ந்து ஒரே இதில் கிடைக்கிறது பெரிய விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். மாஃபியா டெஃபினேட்டிவ் எடிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த மாதிரி ரீமேக் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக தரமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ மாஃபியா சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு மாஃபியாவில் ஜஸ்ட் ஒரு மாஃபியா 2 மட்டும்தான், சாரி மாஃபியா ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் நமக்கு ரீமேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் கிடையாது, பட் இது வந்து நமக்கு மூணு கேம்ஸு ஒரே ட்ரையாலஜி பேக்காக கிடைக்கும். இது வந்து அமேசான்லேயே அவைலபிள் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் 2000 ரூபா சம்திங் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டலில் ஒரு 500 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னா இது நம்ம வாங்கிக்கலாம். பட் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்றதுக்கு உங்களுக்கு 150 GB வேணும், ஏன்னா ஒரு கேம் வந்து 50 GB கிட்ட வரும், அதுக்காண்டி சொல்கிறேன். அடுத்து மார்டல் காம்பட் எக்ஸல் இது சூப்பராக இருக்கும், வாட்ச் டாக் 2 சூப்பராக இருக்கும். இந்த வாட்ச் டாக்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டாம் கிளான்ஸி இந்த கோஸ்டிகான் பைல் அந்த கோஸ்டிகான் ஒயில்லேண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பாயிண்ட் ரெண்டுமே வாங்கிட்டேன். இந்த கோஸ்டிகான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும், இந்த கேம்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் வேர்ல்டு கேமு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் சிண்டிகேட்டு 449 ரூபாய்க்கு நல்ல கேமு, ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து விச்சர் பார்த்தீங்களா, அந்த விச்சர் சில லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய டிஎல்சி, ரெண்டு டிஎல்சி வந்து தனியாக வாங்குறீங்களா இல்லை விச்சரை வந்தீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எடிஷன் வாங்கிக்கிறீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் எடிஷனாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேமோட டிஎல்சியும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும், செமையான கேமு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து அசாசின்ஸ் கிரீட் எஸ்யோ கலெக்ஷன்ஸ், எஸ்யோ கலெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா 899 ரூபாய்க்கு ரேரா சூப்பரான கேமு. இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு சில டயத்தில் தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேமை ட்ரை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மூணு அசாசின்ஸ் கிரீடு கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும், சூப்பராக இருக்கும். இந்த மூணுமே நான் டிஸ்கில் தான் ப்ளே பண்ணியிருக்கேன், நான் தரமான கேம். நான் டிஸ்கில் வாங்கப்போ 1290 ரூபாய்க்கு வாங்கினேன், பட் இந்த டிஜிட்டல் அந்த டயத்தில் நல்லா ஆஃபர் போடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்டெக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, அந்த டயத்தில் பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, நல்ல கேமு. அடுத்து டபுள் பிளேயராக நீங்கள் விளாடணும்னு நினைக்கிறீங்க, மிங்கிலாய் விளாடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கேம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வே அவுட்டு த டேக்ஸ் 2 சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். இது என்ன ஒன்று, இந்த வே அவுட்டுன்றது பிரிசைன்லேருந்து நீங்கள் தப்பாதா ஜெயிலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டேக்ஸ் 2ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு ஃபாதர் மதரை வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும், பட் அந்த ஃபாதர் மதர் லாஸ்ட்டில் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்றதான் கதையாக இருக்கும், நல்ல ஒரு சூப்பரான ஸ்டோரி. அடுத்த லிட்டில் நைட்மேர் 2 இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இந்த 659 ரூபாய்க்கு இந்த தடவை போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்கக்கூடிய கெட்ட கனவை வச்சு தான் அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த மிடில் எடுத்து அது ஷேட் ஆஃப் வார், இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதையை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கேமு. இந்த கேம் நான் ரெண்டு கேமே முடிச்சிட்டேன், ஷேட் ஆஃப் மர்டர், ஷேட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலோன் வால்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீமஸ்டர் பண்ணியிருக்காங்க, இப்போ ரீமேக்கே பண்ண போகிறாங்க, அதனால் அது ரீமேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்ல கேம் தான் அது, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இது மேடிசன்றது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மல்டிப்ளேயர் கேம் தான், நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஹாரர் கேமு. டாம் ரைடர் டெஃபினட்டிவ் சர்வைவல் எடிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 1199 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, சூப்பரான பேக்கு. உங்களுக்கு மூணு கேமே வந்துடும், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஹாரர் கேம் தான். இது வந்து ஃபுல்லாக இந்த ட்ரெஷரை பேஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், டாம் ரைடர்னால் படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மூணு கேமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக விளாண்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும், இது நல்ல கேமு. இந்த ட்ரையாலஜி பைக்கு 1599 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 500 வாங்கினாலும் ஒர்த்து தான், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான கேமு. இது பிசிலே அவைலபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமான உங்களுக்கு கேம்ஸ்லாம் என்னென்ன கண்டெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இடையில நிறைய கேம்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்போம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ஸ் நல்லாவே தரமான ஆஃபரில் போட்டிருக்காங்க, கிடைக்கும் போதே நல்ல ஆஃபரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆகும், நல்ல ஒரு கேம் பை பண்ணுறதுக்கான திருப்தியும் கிடைக்கும், அதனால சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வந்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தெரிவிங்க. அதே யாராவது புதுசாக வந்திருந்தீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட அந்த பெல் ஐக்கானில் வச்சு கிளிக் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த பிளே ஸ்டேஷன் 4 எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.